ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் புவனேஸ்வரன். இன்றைக்கி வந்து ஃபின் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 1 ஹவர் பாருங்கள். இப்போ நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வந்து வச்சுருக்கேன், டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹவரே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயினாக என்னெல்லாம் ரீசன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டிலாக இருக்கட்டும், இல்லை இந்த கேண்டில், அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா இந்த கேண்டில், ஸோ திஸ் ஒன், ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேண்டில். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய அளவில் வந்து இவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகலை அந்த குறிப்பிட்ட 1 ஹவரில். ஆனால் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிறது ஏன், அதாவது எல்லா நாட்களும் ஃபார்ம் ஆகாது ஃபஸ்ட்டு 1 ஹவரில், இப்போது இன்றைக்கி வந்து ஏன் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ராப்பில் சிக்காமல் அதே சமயம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை குறிப்பிட்ட சில நிமிடங்கள்லேயே உங்களால் எடுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். ஸோ டைம் ஃப்ரேமை வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன், ஓகேவா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது நேத்தி க்ளோசிங் ஆனதை தாண்டி கீழே கேப் டவுன், ஸ்லைட்டாக ஒரு சின்ன ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் வச்சுது. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், ஒரு இன்றைக்கி பியர் கேண்டில் தான். ஸோ இந்த மாதிரி க்ளோசிங் வைக்கும்போது சைக்காலஜிக்கலாக எல்லாருக்கும் என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆல்ரெடி கேப் டவுனு, அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இப்போது ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஷார்ட் சைட் போகலாம். அதாவது செல்லர்ஸ் எல்லாமே காலை செல் பண்ணுவாங்க, பையர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடரை சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ட்ரேட் எடுக்கிறப்போ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான ரிஸ்க்கு தகுந்த மாதிரியான ஸ்டாப் லாஸை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்கே என்ன நடக்கும் பாருங்கள், இப்போ 9:20 இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஹை, அதாவது இந்த கேண்டிலோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஃபர்தராக மூவ் பண்ணியிருப்பாங்க, சரியா, மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டில் போயிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட ஹை இது வரைக்கும் எனக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து ஷார்ட் சைட் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுத்திருப்பாங்க. அதே போல் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸை வந்து வச்சுக்கிட்டே போயிருப்பாங்க. அப்போது மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிறப்ப என்னாகும்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துலலாம் ஸ்டாப் லாஸ் வச்சாங்க இல்லையா, ஏன்னா இந்த கேண்டில் பாருங்கள், அடுத்த 2 கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த 2 கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அப்போ மேலே ரிஜெக்ஷன் நடக்கிற என்ன அர்த்தம், மார்க்கெட் மேலே போக போக செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணி கீழே தள்ளுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் இருக்கும்போது மோஸ்ட்லி எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, மார்க்கெட் கீழே தான் இறங்க போகுது அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ட்ரேடு, இங்கே வந்து ஒரு சிலர் ஸ்டாப் லாஸ், இங்கே ஒரு சிலர் ஸ்டாப் லாஸ், இங்கே ஒரு சிலர் ஸ்டாப் லாஸ், இந்த மாதிரி அவங்கவுங்க ரிஸ்க்கு தகுந்த மாதிரியான ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கும் போது மார்க்கெட் சடனாக மேலே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க எல்லாரோட ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ஹிட் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் எல்லாமே டக் டக்குன்னு ஹிட் ஆகிறதுனால ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போக ஆரம்பிச்சிடும், ப்ரைஸ் நல்லா சடனாக மேலே போயிடும், இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் ப்ரைஸ் நல்ல மூவ்மெண்ட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகும்போது என்ன ஆகும், திரும்ப பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸோட சைக்கிள் என்ன ஆகும்னா, மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை திரும்ப டச் பண்ணிவிட்டு இந்த லெவல், ஏன்னா ஒவ்வொரு டைம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இது வந்து நல்லா ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுத்துருக்கு போல இருக்கு. ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஷார்ட் சைட் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் நிறைய கேப்ஸ் இருக்குது, ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, கன்சாலிடேட் ஆகிறப்போ திரும்ப வந்து அவங்க செல் சைட் போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பை பண்ணவங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு அப்படிங்கிறதுனால பையர் இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க, புதுசாக செல்லர் எல்லாமே இந்த இடத்துல உள்ள வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும். திரும்ப பையர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, செல்லர் என்னென்னலாம் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்களோ, அதாவது ஷார்ட் சைட் போகிற மாதிரி இருந்த ட்ரேடர்ஸ் எல்லாமே என்னென்னலாம் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்களோ அவங்களோட எல்லா ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிறதுனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் மட்டுமே இவ்வளோ தூரத்துக்கு வந்து போகிறதுக்கான காரணம். மற்ற எந்த கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து மூவ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு கேண்டில் மூவ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் என்னவாக இருக்கும்னா, அந்த இடத்துல பையருக்கான வால்யூம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பையரோ செல்லரோ அந்த இடத்துல வந்து ரொம்ப மாஸ் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கான வால்யூம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி சடனாக ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வரிசையாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே உங்களுக்கு ஹிட் ஆகும்போது ப்ரைஸ் இந்த மாதிரி ஒரு சடன் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் குறிப்பிட்ட சில நிமிஷத்துலேயே. ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆனது தான் இந்த மாதிரியான இவ்வளோ பெரிய கேண்டில் ப்ரைஸ் வந்து இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆனதுக்கு காரணம் என்ன, இந்த ஏன் இங்கே வந்து ஏன் அந்தளவுக்கு மூவ் ஆகலை, இங்கே ஏன் அவ்வளோ தூரம் மூவ் ஆனிச்சு அப்படின்னா, இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸு. நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸில் பார்க்குறப்ப நாங்கள் நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நேற்று பேசியிருந்தோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் பற்றி. ஸோ இது வந்து மேஜராக இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் இல்லையா, ஸோ இதை வந்து பிரேக் பண்ணும்போது, நல்லா பிரேக் பண்ணும்போது என்ன எடுத்துச்சுன்னா
சடனாக இவ்வளோ பெரிய மூமெண்ட் வந்து கொடுத்துருச்சு. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வரப்பையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போகிறப்பையாக இருக்கட்டும், பெரிய ஃபாலு இல்லை பெரிய ஒரு பூம் அப்சைட் பூம் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிட்டாக ஆரம்பிச்சிடும். வரிசையாக பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க எல்லா ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா ஹிட்டாக ஆரம்பிக்கும். இது மாதிரி நிறையா நம்ம எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். ஸோ நீங்களே வந்து உங்களோட சாட்டில் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ஸ்டாப் லாஸ் ட்ரேடர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி ட்ரிகர் ஆனதுனால தான் இவ்வளவு தூரம் அந்த கேண்டில் வந்து மூவ் ஆகிருக்கா, ப்ரைஸ் வந்து குறிப்பிட்ட சில நிமிடத்துலேயே மூவ் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் கொடுத்ததுனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் வந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நேற்றையே நம்ம சொல்லியிருந்தோம், 20,700லையும் 20,800லையும் மார்க்கெட்டில் வந்து அதிகமான கால் ஆப்ஷனை ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா 20,700லேருந்து 20,400, அதாவது 400 வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 20,700லேருந்து 400 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி 20,700 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 20,800 வந்து அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டி வந்து சப்போஸ் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப மார்க்கெட்டு கீழே இறங்கிடுச்சுன்னா திரும்ப இந்த லெவலுக்கு வந்து இங்கே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போகும், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஃபின் நிஃப்டி ஃபுல்லாக கீழே விழறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது கரெக்டாக ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இனிமேல் 20,600 இல்லை 550 இந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்தது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம நாளைக்கு எக்ஸ்பைரியாக இருக்கிற பேங்க் நிஃப்டி பார்ப்போம். கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். ஸோ ஃபின் நிஃப்டி ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ ஒரு டைம் வந்து பேங்க் நிஃப்டியும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த லெவல் வந்து ஆக்ட் ஆகிச்சு. இப்போது மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி நல்ல ஒரு க்ளோசிங் வச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்கல, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 hourல நல்ல ஒரு க்ளோசிங் வச்சிருக்கு. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கிச்சு அப்படின்னா 47,000 கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இல்லை இதையும் பிரேக் பண்ணுது, 47 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 46,700 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சு பார்த்துங்க, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு, இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மேலே ட்ரேட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இல்லை அப் ட்ரெண்டில் போகும், இல்லை கீழே இறங்கிச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும், 47,000 கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கும். இல்லை 47,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த லெவல். ஸோ இதுக்கிட்ட வந்து கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது, 46,700 கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை போய் பார்ப்போம், அது என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 48,000 தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கால் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 47,500 வந்து அதிகமான கால் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விட இது வந்து கம்மி தான். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், 47,000 வந்து கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் கிட்டத்தட்ட சிமிலராக ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 47,000 வந்து ஸ்டாடில் அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். சரியா, 47,000 ஸ்டாடில் அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்கலாம். அதே போல் கீழே பார்த்திங்க அப்படின்னா 46,500 வந்து மேஜர் சப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது 46,500 வந்து மேஜர் சப்போர்ட்டாகவும், 47,500 வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதே போல் 47,000 வந்து ஒரு ஸ்டாடலும் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதிகமாக. ஸோ மார்னிங் 9:20 வந்து இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இன்றைக்கி ஃபின் நிஃப்டிலேயே பார்த்தீங்கன்னா 9:20 யாரெல்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு முதநாள் பார்த்தோம் இல்லையா ஆப்ஷன் டேட்டா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில், அதாவது மார்னிங் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகி அடுத்த 5 நிமிஷத்துலேயும் வந்து மாறிடுச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபின் நிஃப்டியில். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட ஓஏ சேஞ்சஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது மார்னிங் 9:20 நான் வந்து வைக்கிறேன் பாருங்கள், 9:20 ஆகிறப்போ டேட்டாவை பாருங்கள். அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நம்ம முதல் நாள் நம்ம பார்க்குறப்போ அந்த முதல் நாள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா 20,700, 800 இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான காலை வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. சரியா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 9:20 வந்து
கீழே வந்ததும், அதாவது 920 கிட்ட மார்க்கெட் வந்து கீழே வந்ததும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20,500 கிட்ட வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது 20,500 வந்து நம்ம ஒரு ஸ்டாடில் அதிகமாக கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த 20,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி 20,500 ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மார்க்கெட் போக போக அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரொம்ப அதிகமாகிட்டு கால் வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுனால காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே, கால் ஆப்ஷன் யாரெல்லாம் எடுத்திருந்தாங்களோ அதாவது செல் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஸோ அவங்களோட பொசிஷன் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கும். புட்டு மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 920 அப்புறம், ஒரு 925 இல்லை 930 இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,500 வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக ரைட் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து 20,500 இனிமேல் போகாது, அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருந்துருக்கலாம். அதே நேரம் மார்க்கெட்டில் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா காலில் அதிகமாக எங்கேயுமே ரைட் பண்ணல. ஏன்னா புட்டில் இருக்கிற 20,500 புட்டில் எவ்வளோ தூரம் ரைட் பண்ணியிருக்காங்களோ அந்தளவுக்கு ஹெவியாக இங்கே காலில் எங்கேயுமே ரைட் பண்ணல அப்படிங்கிறப்பையும் நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆக போகுது, அதாவது அப்சைடை நோக்கி போக போகுது. கால் சைடில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக ரைட் பண்ணலை. இதை வந்து நீங்கள் ஓஏ சேஞ்சஸ் வந்து டைமிங் மாற்றி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், 20,500 ஸ்ட்ராங்காக அவங்க வந்து ரைட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கு 20,600 ஸ்ட்ராங்காக ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 650-700 ஸ்ட்ராங்காக ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ டைமிங் போக போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக 20,700 வந்து அதிகமான புட் ஆப்ஷன் வந்து திரும்ப ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மார்க்கெட் வந்து 20,700 இனிமேல் போகாது, உங்களுக்கு ஒரு 1115 இல்லை அதாவது 1145 இல்லை 1150 அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இனிமேல் 20,700 கிட்ட வந்து நெருங்காது, அது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் 21,000 தான் அதிக கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுதான் உங்களுக்கு அதிக ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20,800 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க வென் கம்பேர்ட் டு புட் ஆப்ஷன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஹெவியாக இல்லை அப்படிங்கிறப்போ 20,800 வந்து யாருமே அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து கால் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ண திரும்ப வரமாட்டாங்க, புதுசாக வரவங்க யாரும் வரமாட்டாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து 20,800 கிட்ட போய் வந்து முடிஞ்சிருக்கு, சரியா? ஸோ நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைமிங் பொறுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, முத நாள் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் கலந்து பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட்டோட அந்த டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, அதே சேம் வந்து நெக்ஸ்ட் டே மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆகிறப்போ கேப்பப்போ கேப் டவுனும் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் ஓஏ டேட்டாவில் என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு என்ன தெரியுது அப்படின்னா 47,500 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதே போல் 46,500 இந்த ரேஞ்சு, ஸோ இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஆகும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அதாவது இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நான் ட்ராவல் ஆகும் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஓஏ டேட்டா வந்து சொல்லுது. ஸோ நாளைக்கு மார்னிங் ஒரு 920 இல்லை 925 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள், கேப் அப் கேப் டவுன் நடக்குதா இல்லை மார்க்கெட் வந்து சேம் அதே இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதா, அப்போ நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டு ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.